முலாம்பழம், முலாம்பழம், முலாம்பழத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுவாங்க. முலாம்பழத்துடைய நன்மை தீமைகள் என்னதுங்கிறத பாருங்க. இப்போ வந்து சென்னையை சுற்றி ஜூஸ் கடை இதுதான், முழுக்க முழுக்க இதான் ஜூஸ் போட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இது என்ன உள்ளே போய் என்ன செய்யுங்க, இன்றைக்கி வரைக்கும் யாரும் மருத்துவ குறிப்பாக யாரும் கொடுக்க மாட்டாங்க. இப்போ அதனால தான் இந்த பழத்தை எடுக்க வேண்டியிருக்கு. அதனால் வந்து இது என்ன செய்யும் அப்படிங்கிறத கவனிக்கும். முலாம்பழம் மலர்ந்து சொல்லிட்டு குணம், நல்ல முலாம்பழத்தினால் நீர் பெருகும், நீர் சொருக்கு நீங்கும், சூடு தனியும், பால் உண்ணும் குழந்தையுடைய மாதருக்கு பால் சுரப்பு உண்டாகும். உபயோகிக்கும் முறை, இந்த பழத்தின் மேற்தோலையும் விதைகளையும் நீக்கி சிறு துண்டுகளாக அறிந்து ஒரு ஈயம் பூசிய பாத்திரத்தில் போட்டு சர்க்கரை கூட்டி உண்ண நாவிற்கு அதிக ருசியாக இருக்கும். இதனால் உச்சூடு தனியும், நீர் எரிச்சல், நீர் கட்டு போம், ஸ்திரீகளுக்கு பால் சுரக்கும். எவ்வளோ பெரிய நன்மை இருக்குன்னு பார்த்துக்கங்க. இந்த பழத்தினால, இந்த கிருமி, இப்போ இந்த முலாம்பழத்தினால இவ்வளோ பெரிய நன்மைகள் இருக்குது. நீர் சுருப்பு சரி பண்ணுது, தாகத்தை சரி பண்ணி விடுறது. அதுபோக என்னென்னா, குழந்தைக்கு பால் இல்லை, பேபிக்கு பால் இல்லை அப்படின்னா பால் சுரப்பு உண்டாக்குது. இதுபோக நிறைய தீமையே இல்லை அதில், நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். அந்த மாதிரி நல்ல விஷயமா இருக்குது. இதை வந்து சென்னையில் இல்லை, தமிழ்நாடு இல்லை, இந்தியா இல்லை, எல்லா பக்கமுமே இதை வாங்கி எல்லா மக்களும் சாப்பிட்றது ரொம்ப நல்லது.